தேவனுடைய டேடியின் வார்த்தையும் என் பேருக்கு ஆசீர்வாதமாக வெளிச்சமாக வறண்ட நேரத்தில் ஊற்றப்பட்ட தண்ணீரை போல பிரியமானதாக இருந்தது நீங்கள் அறிவித்தீர்கள். எஸ், அவரது வாயினால் புறப்பட்ட வார்த்தை அதுகிட்டு அவர் உபாகமம் 8 3 வார்த்தை அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி அதி உயர்ந்தது அவன் மனுஷன் சோற்றினால் மட்டுமல்ல எங்களை அடிப்படையான சாப்பாடு சோறு. நாங்கள் நாள நம்ம அப்பம் சாப்பிட்றதில்லை. Man shall not live by bread. வெள்ளக்காரன் பிரெட்ல தான் ஜீவிக்கிறோம். சோதனால் மட்டுமல்ல யெகோவாவின் வாயிலே இருந்து புறப்படுகிற வாயால் வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிப்பான். வயிற்று குணவுதவை நம்முடைய இருதயத்துக்கு மனம் சித்தம் உணர்ச்சிகள் நம்முடைய இருதயம் மனிதன் ஆவி அல்ல. அவன் ஆவியாக இருந்திருப்பான் ஜீவ மரத்தை சாப்பிட்டால் அழியாமையிலே சாப்பிட்டிருந்தால் ஏஞ்சல்ஸை ஆவியாக தேவன் சிருஷ்டித்தார். They are spirits. லூசிஃபரோடு விழுந்து போன ஏஞ்சல்ஸ் அது எல்லாம் ஆவிகள். சரீரம் இல்லாத ஆவிகள் உண்டு. அவை எங்கே இருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியாது. The Bible is silent. அதிலே தேவன் மௌனம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஜனங்களுக்குள்ளே பூந்து வாழ்க்கையை கெடுக்கும் சரீரம் இல்லாத ஆட்கள் யெஷுவா அவைகளை தான் துரத்தி கொண்டிருந்தார். அவரது ஊழியத்திலே காலை தொடக்கம் மாலை வரையும் அவர் ஊழியம் முடியும் வரை. ஓகே, நான் இந்த தற்காலிக ஜீவியத்திலே நமக்கு நித்திய ஜீவன் இப்பொழுது இல்லை, அது மறுமையிலே அடுத்த வாழ்க்கையிலே. இப்பொழுது காலகட்டத்தை காண அவர் கொடுக்கும் வாழ்க்கை, நான் அவைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கவும் அவைகள் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். இவங்க நான் 10 வார்த்தைகளை சரியாக பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். எது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை எடுத்துக் கொண்டது இன்னொன்றுக்குள்ள பூத்தக்கூடாது. மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. 1 ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் சொல்லுக்கு கீழ்படினார்.
ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஏமாளின் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியால் பேய்க்கு கீழ்ப்படிந்தான். இன்டிரக்ட். ஒரே ஒரு கட்டளை தேவன் கொடுத்தார், இன்றைக்கு நாங்கள் ஜீவிக்கும் காலத்தை பார்த்தால் கட்டளை இல்லாத காலத்தை போல. ஆதி புத்தகம் ஜெனசிஸ் 6 அதிகாரத்திலே அவன் நினைவுகள் அது இது இருதயத்தின் யோசனைகள் எல்லாமே கெடு. தேவன் பூமியை மனுஷரை அழிக்க ஏற்பாடு பண்ணினார். தேவன் கொடுத்த வார்த்தைகள் அவர் வாயாலே புறப்பட்டது. நாம் ஆசீர்வாதத்திலே ஜீவிக்க முதல்ல நாங்கள் அறிய வேணும், இருதயத்திலே இருக்க வேணும். சபிக்கப்பட்ட உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம், இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை. சாபம் நிறைந்த பூமியிலே ஜீவிக்கிறோம். வன்செயல்கள் பெருகிறது, விபச்சாரங்கள் பெருகிறது, பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள் எல்லாமே. So much so, lawlessness has increased. மத்தேயு புத்தகத்திலே 24 யேசுவா சொன்ன மாதிரி மனுஷர்கள் கட்டளைகள் இல்லாதது போல ஜீவிக்கும் நாட்கள் வருமல்ல இப்பொழுது நடக்கிறது. மனுஷனுடைய பாவ சுபாவத்திலே தானாகவே கீழ்ப்படுகிற அந்த எண்ணமோ வில்லிங்னஸ் பலவந்தம் படுத்தாமல் கீழ்ப்படுகிற ஒரு சுபாவமே இல்லை. கீழ்படியாமையினாலே பாவசுவாதத்தை மனுஷன் ஆதாம் மூலமாக வாங்கி கொண்டான். மத்தேயு 24 12 அக்கிரமம் மிகுதியாமதனால் பெருகி போகிறதுனால் அநேகருடைய அன்பு, இந்த இடத்திலே அன்புன்னு சொல்லுவது உலக அன்பு அல்ல, சகோதர அன்பு அல்ல, தேவனுடைய அன்பு. அவரால் வெளிச்சம் பெற்றவர்களுக்கு அவரது பிரசன்னத்தினாலே கிடைத்த அன்பு. ரோமர் 5:5 இந்த அன்பு சாதாரணமாக மனுஷன் உற்பத்தி பண்ண முடியாது. சுவாப அன்பு இருக்குது, சகோதர அன்பு இருக்குது, ஆனால் இங்கே அகப்பே, த லவ் ஆஃப் எலோஹிம், நிபந்தனை அற்ற அன்பு. அது அதி உயர்ந்த தேவன் யாரை முன்னறிந்தாரோ
அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து யேசுவா அவனை கொண்டு வந்து யேசுவாவை வெளிப்படுத்தி அவர்களுக்கு அந்த அன்பை கொடுக்கிறார். அவைகளுக்கு தானே இந்நாடுகள் என்று சொல்லுகிறார். ஓகே, என் நாடுகளுக்கு, என் நாடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கீழ்ப்படி மாமியல் ஆடுகள் தான் அவருக்கு பின் செல்லும். என் குரலுக்கு செவி கொடுக்கிறது என்றால் அவருடைய குரல், அவரது வார்த்தை, அவரது கட்டளைகள், புத்திமதிகள், வழிகள், அவருடைய ஒழுங்குகள், அவருடைய போதனைகள், செய்ய வேண்டிய குறிப்புகள், வழிநடத்துதல் விதிகள், அவருடைய உண்மை, அவருடைய வார்த்தை, அவருடைய வழிகள், ஆலோசனைகள். Now, all these things அவர் வாயாலே புறப்படும் வார்த்தை மனுஷனுக்காக. அதில் ஒரு பகுதி தான் அதை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, களவு செய்யக்கூடாது. இப்படியாக சில காரியங்கள் சீம்ஸ் நெகட்டிவ். ஓகே, கட்டளைகள் இல்லாத நேரம் பாவம் பாவமாக எண்ணப்படாது. கட்டளைகள் இல்லாத இடத்திலே பாவம் பாவமாக கணிக்கப்பட மாட்டாது. ரோமன் 4:15 பாருங்கோ. Thank you, very appreciate you. மேலும் கட்டளை பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. கட்டளைகள் இல்லாவிட்டால் அல்லது நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. கட்டளை இல்லாவிட்டால் எதை மீறுவது? ஒன்றுமில்லை மீறுவதற்கு. பல உதாரணங்களை சொல்லி இருக்கிறேன். ரோட் ரூல்ஸ் இருக்குது. தெருவிலே போகும் பொழுது அனுசரிக்க வேண்டிய அல்லது கீழ்ப்படிய வேண்டிய ரூல்ஸ், கட்டளைகள், விதிகள், ஒழுங்குகள், இதை போட்டிருக்குது. டிரைவ் பண்ற நேரம் போன்ல மெசேஜ் அனுப்பாது. அத ஞாபகப்படுத்த ஒரு சைன் போர்டு போட்டிருக்குது. டிரைவ் பண்ணி கொண்டு போற நேரத்தில் நோ ப்ராப்ளம். அந்த டெக்ஸ்டை அனுப்பிக்கலாம். நாங்கள் டிரைவ் பண்றதுல கவனம் செலுத்த மாட்டோம். சடுதியாக யாராவது குறுக்கிட்டால் ஏதாவது நாயோ ஆடோ மாடோ அது சிலங்காவிலே நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம்.
அப்ப இந்த ரூல் இல்லைன்னு சொன்னால் மீறுவதற்கு ஒன்றுமில்லை. எவரும் எப்படியும் ஓடலாம். இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் தெருவுக்கு வாகனத்திலேயோ மோட்டர் சைக்கிள்லயோ மைக்கிள் கார் லாரி ஆட்டோ எந்த கட்டளையும் விதியும் இல்லை என்று வைப்போம். யார் அப்படியான ஒரு தெருவிலே போவார்கள்? குடிச்சிட்டு ஓடலாம், போன் கதைச்சு கொண்டு ஓடலாம், ஸ்பீட் லிமிட் இல்லை, அதாவது இவ்வளவு வேகத்துக்கு கூட ஓடப்படாது, 60 கிலோமீட்டர்ஸ் இதுக்கு மேல ஓடினால் போலீஸ்காரன் நீ பாட்டி டிக்கெட் கொடுப்பான். இதுகள் ஒன்றுமே இல்லை என்று வையுங்கோ. இந்த படங்களை போடுறது இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை இடம்பெற்று நிலைத்திருக்க அடுத்தது உனக்கு விளங்கும்படிக்கு, அடுத்தது நீ விளங்கி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படிக்கு, அதன் மூலமாக எங்கள் சந்தோஷம் பெருகும்படிக்கு. அப்ப யார் அவன் ஸ்பீட் எவ்வளவு ஸ்பீட்ல வருதுன்னு செக் பண்ற மீட்டர். அப்ப ரோட் ரூல்ஸ் இல்லாத இடத்துல ஓடுவது அபாயமா இல்லையா? குடிச்சு போட்டு ஓடக்கூடாதுங்கிற கட்டளையை எடுத்து போட்டால் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அப்ப மனுஷன் இப்படி கட்டளை போட்டால் தேவன் எங்களுடைய நன்மைக்காக அவர் சொல்லி இருக்கிற விதிகள், புத்திமதிகள், வழிகள், ஆலோசனைகள் அவைய அவருடைய கட்டளைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று யோவான் 5:3 கூறுகிறது. நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுது அவரிடத்தில் அன்பு கூறுகிறதாம், அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்கிறதன் அத்தாட்சி. அவருடைய விதிகள், ஒழுங்குகள், ஆலோசனைகள், கட்டளைகள் நமக்கு பாரமானது அல்ல. ஹெல்மெட் போட்டுட்டு ஓட வேண்டும் என்கிறது எங்களுக்காக அரசாங்கம். அது ஹெல்மெட் கொஞ்சம் பாரமாக இருக்கலாம் தலையில், பட் எங்களை உயிரை பாதுகாக்க அப்படியாய் நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான கட்டளை இல்லாத நேரத்திலே எத்தனையோ பேர் விழுந்து மறைத்து போனார்கள். மோட்டர் சைக்கிள் ஓடும் நேரம் விழுந்து எனக்கு உதாரணம் ஒன்று வந்தது. காலையில் ஒரு மூன்று குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம். Just before I came here, this example came to me. ஒரு அந்த தம்பதிகள் புருஷன் கோபக்காரன், குடிக்கிறவன் அப்படி ஒன்று வைப்போமே. இந்த பஞ்சாதி அவனாலே பலவந்தம் பண்ணப்பட்டு அவன் கொடுக்கிற கட்டளைகள் அங்க போகாது இங்க போகாது அப்படி ஈஸியாவது அவனை அடக்கி ஆளுகிறான்.
சோ அவள் எப்படியாவது அழுதோ குளறியோ எப்படியோ கேள்படுகிறாள், அல்லது மாற்ற மாறி எடுக்கலாம். ஒரு பஞ்சாதி புருஷனை அடக்கியாள் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே தன்னுடைய கட்டளைக்கு கீழே வைத்திருக்க. அப்படி குடும்பங்கள் இருக்கிறது, கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறது உலகெங்கும். சோ அப்படியான குடும்பத்திலே கீழ்படுகிறவர்கள் என்ன செய்யறது என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு கீழ்படுகிறாள். இன்னொரு குடும்பத்திலே அவன் அம்மதியாக ஒரு பலவந்தமோ அது இது ஒன்றுமே இல்லை. அவள் மனப்பூர்வமாக கீழ்படுகிறாள். ஏனென்றால் அவள் புருஷன்களை வைத்திருக்கிற அன்பு பெரிது. அவளுக்கு பின்னாலே எதுவும் செய்கிறதில்லை, அவனை குறித்து பேசுறதில்லை. அன்பினாலே அவள் கீழ்படுகிறாள். இது நல்லதாக நமக்கு தெரியுது. புருஷன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவள் கீழ்படுகிறான். தேவனும் அதே மாதிரி அவர்களை அன்பு கூர்ந்து நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்படிய அவர் சொல்லியிருக்கிறார். நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவர் மேல் நாம் வைத்திருக்கும் அன்பை உறுதிப்படுத்த காண்பிக்க. And many times Yeshua says this. யோகனான் 14 அதிகாரம் John chapter 14 14-15. Now watch clearly what Yeshua says. Ennal kattaligal attupuna naatkalile jeevikkurum. கட்டளைகளை குறித்த பிரசங்கங்கள், கற்பித்தல்கள் கிறிஸ்தவ கூட்டங்களிலே உலகெங்கும் இல்லாமல் போயிட்டு. This is absolutely true. மனம் திரும்பும்படிக்கோ கட்டளைக்கு கீழ்ப்படியும்படிக்கோ வெள்ளக்காரனுக்கு இதுகள் படியாது. I'm talking about America, Canada and all the Western people and the Europe and Australia, New Zealand and Asia, of course. இப்பொழுது இதை கேட்கிற நீ தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அன்பினாலே அவரது சித்தத்தை நிறைவேற்றவன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. இப்பதான் பார்த்தோம் நாங்க ஒன்று ஜான் 5:3 அவரிடத்திலே அன்பு கூர்ந்து இருக்கிறோம் என்பதன் உறுதி அத்தாட்சி அவர் கட்டளைகளுக்கு கீழ்படிந்து ஜீவிப்பது. அவர் ஒழுங்குகளுக்கு, விதிகளுக்கு, ஆலோசனைக்கு, வழிநடத்துதல்களுக்கு அதை என்னத்தை காண்பிக்கிறது? That we love him.
சோ யேசுவா இங்க சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் தேவன் எவரையும் பலவந்த பண்ண மாட்டார். You not force anybody. பலவந்தம் பண்ற ஒரு ஆள் இருக்குது, பிசாசு. பிசாசின் ஆவிகளை உடையவர்கள் பலவந்தம் பண்ணுவார்கள். எதுக்கும் சுதந்திரம் கொடுக்க மாட்டார்கள். தேவன் வழி நடத்துகிறார். He leads. ஆடுகளுக்கு மேய்ப்பன் நிலைமை முன்னாலே போகிறார், ஆடுகள் அவரை பின்பற்றுகிறது. Not by force. பிசாசு எதிர்மாறு. பெற்றார் பிள்ளைகளை பலவந்தம் பண்ணுவார்கள், அல்லது பிள்ளைகள் பெற்றாரை பலவந்தம் பண்ணுவார்கள் தங்களது இஷ்டம் செய்ய. தேவன் மனுஷனுக்கு சுதந்திரமான சித்தத்தை கொடுத்தார். நன்மையை தெரிந்து கொண்டு தீமையை விளக்க, ஆசீர்வாதத்தை தெரியவும் சாபத்தை தவிர்க்கவும். The ability to choose, தெரிந்து கொள்வதற்கான அந்த சித்தத்தை கொடுத்தார். சித்தத்தை மடக்க ஃபோர்ஸ் பண்ணுவது, பலவந்தம் பண்ணுவது எவராயும் இருக்கட்டும், அதுக்கு பின்னால பேய். சோ யேசுவா இங்க சொல்லுகிறார், என்னில் அன்பாயிருந்தால் என் விதிகளை கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். சோ ஐ said, இந்த கட்டளை என்ற உடனே இங்கிலீஷில் லா, இந்த பாவ சுவாபம் உள்ள மனுஷனுக்கு ஒரு அலர்ஜி கண்டிஷன் மாதிரி வருது. நாங்க திருப்பியும் ஆக கட்டளைகளின் கட்டுகளுக்குள்ளே போகிறதா? யேசுவா கிறிஸ்தவங்களை விடுதலை ஆக்கினாரு, கட்டளைகளை அவர் எடுத்து போட்டாரு சிலுவையிலே. பாதாள பொய், கிறிஸ்தவர்களின் பாதாள பொய் இன்று வரை. கட்டளைகள் சிலுவையில் எடுத்து போடப்படவில்லை, கட்டளைகளால் வந்த கையெழுத்துக்கள், தண்டனைகள். ஒரு மனுஷன் கோபப்பட்டு சடுதியாக ஒருவனை கொலை செய்து போட்டான். வழக்கு நடந்தது. ஜட்ஜ், நீதிபதி மரண தண்டனை அவருக்கு கொடுத்தார். அந்த
அவனை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். இத்தனை இந்த மாதத்திலே இத்தனையாம் தேதியிலே அவனுக்கு தூக்கன்று போடப்பட்டது. அவனுக்கு தெரியும் அதை செய்திருக்க கூடாது, அது மகா பெரிய பிழை. அவனுக்கு சடுதியாய் வந்த கோபம் அப்படியாக செய்ய பண்ணியது. இவன் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் நேரம் தன்னுடைய மரண நாள் நெருங்கிக் கொண்டு வர இனிமேல் வாழ்க்கை குறித்து சிந்திக்க வேண்டியதில்லை, முடிந்தது. பயம் பிடித்துக் கொண்டது. ஒரு நாள் அந்த சிறைச்சாலையின் அந்த ரூம் பக்கமாக காலடி சத்தம் கேட்டது. இன்னும் ரெண்டு நாட்கள் உண்டு தூக்கத்தண்டனைக்கு. அவனை வெளியிலே கொண்டு வந்தார்கள். நாளை முந்தி போட்டி விட்டார்களோ, வாழ்க்கையின் கடைசி கட்டத்துக்கு. அந்த ஜெயில் காட் அவரண்டை கொண்டு வர, உண்மையா நடந்த ஒரு காரியம், கொண்டு வரப்பட்டான். அந்த ஜெயில் the main officer spoke to him. உனக்கு தெரியும் தவிர்க்க முடியாத குற்றம், ஆனால் நீதிபதியின் இடத்தில் இருந்து உனக்கு இரக்கம் கிடைத்தது, அந்த தண்டனை உனக்கு இல்லை, உனக்கு விடுதலை. அந்த கொலைகாரன் எதையுமே செய்யவில்லை. அவனுக்கு தெரியும் தான் செய்தது மகா பெரிய பாவம். ஆயினும் இரக்கம் பெற்றான். அவரை வெளியிலே விட்டார்கள். அந்த நீதிபதி தண்டனை எடுத்து போட்டார். Now you tell me, அந்த மனுஷன் கட்டளைகளை மீறி அல்லது வேறு ஏதாவது பாவங்களிலே நடக்க விரும்புவானா? இரக்கம் பெற்றவன். யேசுவா ஒரு இடத்தில் சொன்னார், கூட மன்னிப்பு பெற்றவன் கூட நேசிப்பான். அந்த விபச்சார பெண் இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பியது, அல்லது அவர் விருந்து ஒன்று
சாப்பிட்டு கொண்டு இருக்கும் நேரத்தில் அந்த விபச்சாரி வந்து அவர் காலை தன் கண்ணீரினால் கழுவி தன் முடியினால் அதை தொடைத்தாள். இயேசுவா சொன்னார், கூட மன்னிப்பை பெற்றவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். That's just a fact. To him much is forgiven, he will love all the more. கூடுதலாய் அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். இன்றைக்கு கட்டளைகள் இல்லாத காரியங்கள் வரும், அதுதான் அக்கிரமம். அக்கிரமக்காரன் என்று வர இருக்கும் அந்திக்கிறிஸ்துவுக்கு பேர். கட்டளை இல்லாமல் இருக்கும் ஒரு ஆள் பூமியை ஆள இயேசுவாவுக்கு முன், அதான் இயேசுவா சொன்னார், என் டாடியின் பேரில் நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை, இன்னொருத்தன் அவனுடைய பேரில் வருவான், அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். எஸ், இந்த அக்கிரமத்தின் ஆவி இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. The demon of Antichrist. உலகெங்கும் கிறிஸ்தவ சபைகளிலே கீழ்ப்படிதலை குறித்து ஒபீடியன்ஸ் கற்பிப்பதில்லை. அதை குறித்து கிறிஸ்தவர்கள் அறிய மனம் இல்லாமல் போயிற்று. They all want promises, வாக்குத்தத்தங்கள். கட்டளைகள் இருந்து இல்லாதவது போல ஜீவிக்கிறார்கள். இவைகள் முழுவதும் எடுத்து போட்டால் எப்படி இருக்கும் பூமி? அந்திகிறிஸ்துவின் ஆளுகையில் எவனும் எதையும் செய்யலாம். No law whatsoever. So Yeshua marubadiyumaga avar sonnathu, என்னில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். அதுக்கு பிறகுதான் சொல்லுகிறார், நான் டைரியை நான் வேண்டிக் கொள்வேன், அவரோடு பேசி உங்களுக்கு என்றென்னைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு தேற்றவாளன். கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் டாடியும் மகனும் அவர்களின் பிரசன்னம். அப்போஸ்தலர் 2:38, சைமன் பீட்டர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்போம். இயேசுவா சொன்னார், உயிர்த்தெழுந்த இயேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிறவர், மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்போம் எருசலேம் தொடக்கம் எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்போம். மனந்திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
மனம் திரும்புதல் கூடாகத்தான் விசுவாசம். மனம் திரும்புதல் இல்லாமல் யூ கேனாட் எக்ஸசைஸ் ஃபெய்த். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு யேசுவா மெஷியாவின் பெயரினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பேப்டிசம் இஸ் 100% முக்கியம். மனம் திரும்பி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு தேவனாலே கொடுக்கப்பட்ட இந்த ஒழுங்கு நியமனம், இந்த வழி நடத்துதல், இந்த கற்பித்தல் மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது the first thing is repentance. அப்பொழுது பரிசுத்தாவியை டேடியன் சன் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் கண்பாக்க I want to read that உயிர்ப்பிக்கும் ஆவியாக எம்மாவு தெருவிலே போன யேசுவா அவர்களை சந்தித்து வேத வாக்கியங்களை வெளிப்படுத்தி எவரேன்னு சொன்னார். லூக்கா 24:47 அவர் இன்னும் தம்மை அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த யேசுவா அவரே தான் என்று வெளிப்படுத்தும் நேரம் வரவில்லை. அவர்களோடு பேசிக்கொண்டு என்ன செய்து கொண்டு வந்தார்? மோசே முதலிய அந்த 5 புத்தகங்கள் டோரா, அந்த 5 புத்தகங்கள் தான் டோரா. டோரா டோரா நாங்கள் நம்பி இருந்தது அவர் தான் மீட்டுப்பார், எங்களை எல்லாம் எங்கள் நம்பிக்கை இழந்து போச்சு. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்க எத்தனை கிரீஸ் அவர்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசிகள் சொன்னது புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மெஷியாய் விடமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டு வந்தார். மோசேயின் புத்தகங்கள், தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து எழுதினது. இன்றைக்கு இவைகளுக்கு படிப்பிக்கப்படுகிறதா சபைகளில்? நோ. மேற்கு நாடுகளிலும் தான், ஐரோப்பாவில் நோ. மனுஷர்களுக்கு பிரியமானது கற்பிக்கப்படுகிறது.
அவர்கள் விரும்பி கக்க இருக்கிறது கற்பிக்கப்படுகிறது. I'm talking of these West people of the West, the preachers and teachers and televangelists, they don't talk about the coming kingdom, repentance, மனம் திரும்புதல், கீழ்ப்படிவு. சர்ச்சார் மண்டபத்தார எழும்பி ஓடிடுவாங்க. இதுக்கு அப்படி கேட்டதுக்கு பிறகு அவர்கள் அறையிலே போய் உட்கார்ந்து அந்த பந்தியிலே அவர்களோடு சாப்பிடும் நேரத்திலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்து கொண்டார்கள். அவரோ உடனே மறைந்து போனார். அவரை கண்களால் கண்டார்கள் என்று எழுதப்படவில்லை, அவரை அறிந்து கொண்டார்கள். That was the Messiah. Oh, we give you thanks. இந்த கட்டளைகளுக்கு, விதிகளுக்கு, ஒழுங்குகளுக்கு, அவருடைய பிரியமான புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிவது மிக முக்கியமான காரியம் எங்கள் நன்மைக்காக. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பழைய ஏற்பாடு அவர்களுக்குத்தான், மோசைக்குத்தான், மோசையின் கிடந்த ஆக்களுக்குத்தான். நாங்கள் கிருபையின் காலம் என்று சொல்லி பேய் வஞ்சித்து குடும்பங்கள் மாண்டு போகிறது, வஞ்சிக்கப்படுகிறார்கள், பேய்களின் பொறியிலேயப்படுகிறார்கள். சில விதிகளை சரி கட்டளை என்ற பெயரை விடுவோம், புத்திமதிகளை கேட்போம். உபாகமம் 18, அவர் விதிகள் கொடுத்தது யூதர்களுக்கு ஆலோசனை, விதிகள், வழிநடத்துதல்கள், கற்பித்தல்கள், அவருடைய ஒழுங்குகள் கொடுத்ததே. ஒன் ரீசன், லிசன், அவர்கள் அவருக்கு ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இந்த பூமியிலே இயங்கி மற்ற தேசங்களுக்கு அவருடைய அறிவை கொடுக்கும்படிக்கு நீங்களே உலகு கோழியாயிருக்கிறீர்கள். அவர் சொன்னது ஸ்ரீலங்கன்ஸுக்கு அல்ல, இந்தியன்ஸுக்கு அல்ல, அமெரிக்காவில், அவர் நேரடியாக பேசினது யூதர்களுக்கு. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நாங்கள் அந்த வாத்தி எடுத்து நாங்கள் சாட்சிகளாக வெளிச்சமாக இருக்கலாம். ஓ எஸ். ஆனால் அவர் கூறியது சுவிச்சர்களுக்கு. Now we will come to this verse.
உபாகமம் 18:9 எப்படிப்பட்டதான புத்திமதிகள் கொடுபடுதுன்னு பார்ப்போம். உன் தேவனாகிய யெகோவா உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் அங்கே இருக்கிற மனுஷர்கள் செய்யும் அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். யாருக்காக சொல்லுகிறார்? யாருடைய ஆசீர்வாதத்துக்கு, யாருடைய பாதுகாப்புக்கு அவர் கொடுக்கும் புத்திமதிகள்? அங்கு புறஜாதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் சேவிக்கும் விக்கிரகங்களோ வேறு தெய்வங்களோ முண்டங்களோ அவர்களின் வழிகளின் படி ஒன்றையும் கொப்பி அடிக்க வேண்டாம். அவை யாவும் அருவறுப்புகள், அதி உயர்ந்த தேவனுக்கு. குடும்பங்களை கவனமாய் கேளுங்கோ, இது பிசாசின் பொறியிலே வல்லமையிலே அவனது அழிவிலே இருந்து பாதுகாக்க. அண்மையிலே நடந்தது, கட்டடியில் எல்லாரும் அறிந்தது, பாரிஸிலே, யூகேயிலே தகப்பன் தானே பிள்ளைகளை கொண்டு மனைவியும் கொண்டான். இதையும் தமிழாக்களுக்குள்ள மட்டுமல்ல மகத்தாக்களுக்குள்ளேயும் தான். புற ஜாதிகள், மற்ற ஜாதிகள், பாஷக்காரர், எஸ், தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். So God gives us, if you don't want to call it law or commandments, advices, counsels, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், புத்திமதிகள் கொடுக்கிறார், அறிவுரைகள் கொடுக்கிறார், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், சில போதனைகள் கொடுக்கிறார். நான் வாட்ச், அவைகளின்படி கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது மகளையாவது தீப்பாய பண்ணுகிறவனும் இலங்கையிலே இருக்குதா? யா, தீ கடக்க பண்ணுகிறவனும், அதாவது தீ பாய்கிறது, குறி சொல்லுகிறவன், எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு குறிப்பாக போகிறார்கள்? கட்டளை இல்லை, விதிகள் இல்லை, ஒழுங்குகள் இல்லை, ஆலோசனைகள் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. மற்ற எல்லாரும் செய்கிறார்கள், நாங்களும் அதேபடி செய்வோம். அதில் ஒரு பிள்ளையும் இல்லை. எங்க பைபிள் கடாக்கா, யாத்திரை புத்தகம், அதில் ஒரு விலை வச்சு இங்காலும் வாங்க. யாத்திரை புத்தகம் 23:2, நான் ஸ்லோவா போறது, நீ நன்றாய் விளங்கி நீ பாதுகாக்கப்பட. தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேல், உன் பிள்ளைகள் மேல் வர. கட்டளைகள் இல்லாதவன் அந்திகரித்து அவனுடைய ஆவி, அது இப்பொழுதே சபைகளுக்குள்ளே பூந்து வேலை செய்கிறது.
ஏசுமாவை எதிர்த்தது அந்திகிறிஸ்து வினாவை. அவர் உண்மையை கொண்டு வர உண்மையை ஏற்றுக்கொள்ளாதது அந்திகிறிஸ்து வினாவை. அவரை கொல்ல வகை தேடினது அந்திகிறிஸ்து வினாவை. அது வேத வாக்கியங்களை கற்பித்து ஜனங்களை வழி நடத்தியது வஞ்சிக்குமாவி. தேவாலயத்திலே அவர்கள் வீற்றிருந்தார்கள், வேத வாக்கியங்களை கற்பித்தார்கள். ஆனால் அவர்கள் தாப்பனோ பிசாசாய் இருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஏதாவது வித்தியாசமா? உலகெங்கும் இல்லை, பெரும்பாலான இடங்களிலே இதே நிலையிலே இருந்து கிறிஸ்தவ கூட்டம் என்று சொல்லி சூரிய நாளிலேயே வழி நடத்துகிறார்கள். உண்மையை விரும்புகிறவர்கள் நான் சொல்வது சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர்கள் அல்ல. நௌ உண்மையற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய வார்த்தை அவர்கள் இருதயத்திலே இல்லை. யாத்திரை புத்தகம் 23:2, தீமை செய்வதற்கு பொல்லாப்பு செய்ய அநேகம் பேரை பின்பற்றாதிருப்பாயாக. இது பழைய பாட்டு கட்டளை. இதற்கெல்லாம் நாங்கள் அடிமைகள். நாங்கள் கிருபையின் காலம், நாங்கள் தயவு பெற்றோம். திரளான ஜனங்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் அது சரியா? பல ஜனங்கள் முண்டங்களை வணங்குகிறார்கள், அது சரியா? அதை பின்பற்றுவது. பலர் களவெடுக்கிறார்கள் நிறைய உன் பட்டணத்திலே, அவர்களை நீ பின்பற்றுவது சரியா? I don't know why I'm speaking these things. These days, some people are going to suddenly, their hearts are going to be opened. சடுதியாக இவர்கள் இருதயம் திறக்கப்பட போகிறது. இது கடைசி நேர அழைப்பு. செய்வதற்கு அநேக பேரை அவங்களோடு சேர்ந்து கொள்ளாதே. 12 பேர் வேவு வாக்க போனார்கள், 10 பேர் 12 பொலியான செய்தியை கொண்டு வந்து நல்ல இடமான நாங்க போயலாது, அங்க ராட்சதர்கள் இருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் யாரை பின்பற்றினார்கள்? ஜோஷுவாவையும் காலேபுமா? இல்லை. அந்த 10 பேர் பிழையாக கொண்டு வந்ததை பின்பற்றினார்கள். முழுச்சனமும் சேர்ந்து கொண்டு போக மாட்டோம் நாங்கள் என்று இரவிரவாக அழுது புறமினார்கள். தேவன் சொன்னார், ஓகே நீங்கள் போக தேவையில்லை, திரும்புகோ வனாந்திரத்துக்குள்ள. பாவம் செய்வதற்கு அநேகம் பேரை பின்பற்றாதிருப்பாய் என்றால், திரளான ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்களே என்று, எல்லாரும் செய்கிறாங்க தானே என்று நீ அவங்களோட சேராத. இது ஒரு பயங்கர கட்டளையா? இது புத்திமதியா இல்லையா? இது ஆலோசனையா இல்லையா? வாட் கைண்ட் ஆஃப் இந்த வெள்ளக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் கற்பித்தவர்கள் இதுகள் ஒன்றையும் சொல்லி கொடுக்கறதில்லை.
மற்றவன் எத்தனை பேர் கடவுள் எடுக்கிறான், நானும் எடுப்பேன். எல்லாரும் போய் தான் நீ சொல்லுகிறார்கள். அது நான் சொன்ன பரவாயில்ல, இடைக்கடியே சொல்றதால ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களை போதையிலே போய் சொல்ற சோவாட் எல்லாரும் சினிமா பார்க்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு பட்டணத்தில் நானும் பார்ப்பேன். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு உண்மையே தேவன் வெளிப்படுத்த வேணுமா? விதிகளை ஒழுங்குகளை வெளிப்படுத்துதல்களை உண்மையை அவர் சொல்லிக் கொடுக்கணுமா? அசுத்தமானவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். வழக்கிலே நியாயத்தை புரட்ட அநேகம் பேர் எல்லாரும் ஒன்றைத்தான் சொல்றான்னு அந்த வழக்கில் நீயும் அவங்களோட கலந்து கொள்ளாதே. அவர் சொன்னது ஓகே, இந்த கட்டளைக்கு கீழே நான் வரமாட்டேன், நான் கிருபையின் காலத்தில். ஆகையால் நான் ஒரு வழக்கிலே அநீதியை பொய்யாக எல்லாத்தையும் புரட்டி அடிக்கிறவர்களோட நானும் சேர்ந்து கொள்வேன். யாத்திரை 23:2 I want to say it again. Just because many people are doing something wrong, அவர்கள் எல்லாருமே செய்கிறார்கள் என்று அது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்காது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் முண்டங்களை வணங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள் குறிகிறார்கள் உட்பட்டணத்திலே. இப்ப முழங்குத அவர்களை சேர்ந்து கொள்ளாதே. இறக்கமுள்ள டாடியின் இருதயம் நம்மை பாதுகாக்க சொல்லுகிறது. நீ செய்யாதே, அவனை பிளீஸ் பண்ண நீ பிரியப்படுத்த வேண்டியது நீ கீழ்படி வந்த அதி உயர்ந்த தேவனுக்கு. இப்ப இங்கால வந்தால் தான் மகனையாவது மகளையாவது தீப்பாய பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவன் அல்லது குறி காக்க போகிறவன் நாள் பார்க்கிறது நல்ல நாள் முகூர்த்த நாள் முகூர்த்த நேரம் அதான் சூரிய நாள் வந்தது. ஞாயிறு ஆராதனை ஏன் புறஜாதியார்கள் வந்து அவர்கள் அந்த நாளிலே ஏற்கனவே தங்கள் மார்க்கத்திலே இருந்து தெரியாத தேவர்களை பணிந்து கொண்ட பழக்கத்திலே இவர்களை சேர்த்து எடுக்கிறதுக்கு ஓய்வு நாள் மாற்றப்பட்டு சூரிய நாள் வைக்க தொடங்கியது. அதில் எத்தனை பேர் மரித்தார்கள் யூதர்கள், அது சரித்திரம். யார் கொன்றது? கிறிஸ்தவர்கள். That's wrong. நாள் பார்க்கிறவன் அஞ்சனம் பார்க்கிறவன் சாமானாதி இது காணாமல் போறான், ஒரு பட்டையை காணாமல் போற ஒரு வழியை
அவன் மந்திரவாதம் பண்ணிச்சு அது ஓடி போயிட்டது எங்கேயோ. இப்போ எங்கே போகணுன்ட்டு தெரியாது. அஞ்சனமாக போகிறது, பூசாரிகிட்ட போகிறது. ஆலோசனை, புத்திமதிகள், இதை செய்யாதே, பொறியலாகப்பட போறாய். நெட்டுப்பிலை கொண்டு போய் கைய வைக்கிறாய். புறஜாதியார் தாங்கள் இடறுவது இன்னதென்றில் அறியாது இருக்கிறார்கள். அஞ்சனம் பார்க்கிறவன் சூனியக்காரன். கிழக்கு பிராந்தியம் மழை 25 நாள் விடாம பெய்து வழியும் பன்ஸ் குளங்கள் உடைஞ்சு நிறைஞ்சு வழிகிறது. 47 கூறப்பட்ட அந்த வேசி எனப்பட்ட பொம்பளையினால் சூனியத்தினாலே குடும்பங்களை கெடுக்கிறார். பேரை கெடுக்கிறவள், அவளின் இருப்பிடம் பிரசன்னம் உள்ளவர்கள், அவரால் அவளால் உந்தப்பட்டு நல்லூரை பயக்கிறவர்களாக, தேவ பயமற்றவர்களாக, வார்த்தையை நேரடியாக உடைப்பவர்களாக மாறிப்போய் அவள் கையிலே like a puppet. உங்களுக்கு நியாய தீர்ப்பு சீக்கிரம் வருகிறது. I'm talking about Isaiah 47. தன் சூனியத்தினால் குடும்பங்களை, தேசங்களை சூனியம் என்று சொன்னால் பேய்களின் மந்திர வித்தையை, பேய்களின் வல்லமையை வைத்து. அவனுக்கு வல்லமை இருக்குது, ஆனால் எல்லையற்ற வல்லமை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு அளவுக்குத்தான் இவங்க போகலாம். நேரம் வரும், மந்திரவாதிகளை சொல்லுவாங்க இது தேவனுடைய விரல், வரும் நேரம். மந்திரவாதிகள் வெக்கமடையும் நேரம் வரும், அநியாயக்காரர்கள் இது தேவனுடைய விரல் என்று சொல்லும் நேரம் வரும். தேவனுடைய பொறுமையும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவர் பொறுமையாயிருக்கிறார். சூனியத்தினால் நிறைந்த நாடு, நீ அதை பின்பற்றாதே. மற்ற புறஜாதியாரின் பழக்க வழக்கங்களை பின் செல்ல வேண்டாம். இவைகள் தான் விதிகள், ஒழுங்குகள், வழிகள், புத்திமதிகள், ஆலோசனை, கட்டளை, யூ நேம் இட், உண்மை. இது அவருடைய கற்பித்தல்கள், போக வேண்டிய வழி, ஜீவிக்க வேண்டிய முறைகள். இது ஜனம் சும்மா கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு, உயிர்த்தெழுந்த ஞாயிறு கொண்டாடிட்டு அதுக்கு பிறகு பேசாம இருக்குது. The feast of first fruits, முதற்கனி பண்டிகை கொண்டாட தேவன் அதை ஒழுங்கிலே நியமித்தார். 7 பண்டிகைகளிலே அந்த முதற்கனி தான் அந்த உயிர்த்த யஷுபா, உயிர்த்தெழுந்ததுக்கு நினைவு கூறுதல். அது யூதர்களினுடைய பண்டிகை அல்ல. It's a remembrance of the day of resurrection of Yeshua. அப்பவே அதை கொடுத்தார்.
பாஸ்கா பண்டிகை அவரது மரணம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அவர் பாவமற்றவராக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவரிடத்திலே பாவம் இருக்கவில்லை, பாவம் அறியாத அவரே அவரது டாடி பாவமாக்கினார். எங்கள் பாவங்களை அவர் மேல் சுமத்தினார். And then when he died, மூன்றாம் நாளிலே உயிர்த்தது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற்கனி எல்லாமே ஞாபகார்த்தமாக அவரை சுட்டி காட்டுகிறது. பேய்க்கு கண்ண காட்டக்கூடாது யூதர்கள் என்று ஆக்களுக்கு தெரியுதில்லை. காரணம் இல்லாமல் என்னை பயத்தார்கள் என்று வேத வாக்கியம் எழுதப்பட்டு இருக்கிறது. Yeshua is a Jew, he'll come back as a Jew. Yeshua யூதனாய் பிறந்து யூதனாக ஊழியம் செய்து யூதனாக பாடுபட்டு யூதனாக மரித்து யூதனாக உயிர்த்தெழும்பி ராஜாதி ராஜன் யூதனாக திரும்பி வருகிறார் பூமியை ஆளுக செய்ய. So Yeshua சொன்னார், நச்சையை கொண்டு போற உங்களை உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ரட்சிப்பு யூதர்கள் மூலம்தான் வந்தது. இதுல நான் வாசித்தது தீக்களை பங்குவது, குறி சொல்லுவது, குறி கேட்க போறது, நாள் பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, சூனியக்காரர்கள் சூனியம் செய்ய அதை இதை செய்ய பார்க்கறது, பொருத்தி வைக்கிறதுக்கு ஒரு படியனை அல்லது உடைக்கிறதுக்கு, குடும்பங்களை பிரிக்கிறதுக்கு, மந்திரவாதி சன்னதக்காரன் மாயவித்தக்காரன் இதெல்லாம் பூச்சாண்டி வந்தாண்டி பூச்சி. அதி உயர்ந்த தேவன் எழுதி வைத்தது வண்ணாத்தி பூச்சி பூச்சாண்டியா? இன்றைக்கு எத்தனை போதகர்கள் எனப்பட்ட கடவுளின் ஊழியக்காரர்கள் எனப்பட்டவர்கள் இவைகளை நம்புறதில்லை. ஏன்னா அவர்களை ஏன்படியா இருக்கிறபடியால் அதுக்குள்ளேயே மூழ்கி அடிக்கிறபடியால் சொல்லுவார்கள், அறன் அணைஞ்சவனுக்கு கூதல் என்ன குளிர் என்ன, அது மாதிரி அதுக்குள்ளே மூலிகை அடிச்சு இருந்தாலையும் ஒன்றும் மந்திரவாதியின் சன்னதங்கள் மாயவித்தைக்காரன் செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவன் செத்து போனாக்களை கூப்பிடுறது மந்திர பூசாரி. இது நிறைய இருக்குது வெள்ளக்காராக்கள்கிட்ட, அமெரிக்கா கனடா யூரோப் அண்ட் மற்ற ஜெர்மனி. ஓ எஸ் நைட் டைம் இரவு நடு ராத்திரியிலே செத்து போனாக்களை கூப்பிடுவாங்கள் மந்திரம் கற்றுக்கொண்டவர்கள். அங்கே ஆர் வாரது செத்து போனால் மாதிரி நடிக்கிறதுக்கு நடித்து வந்த சாமுவேல் மாதிரி அந்த மந்திரகாரி சாமுவேல் என்பார். உங்களுக்கு வேதம் படிச்சிருந்தா தான் நான் சொல்லுறது விளங்கு. மந்திரகாரியும் சாமுவேலும் என்ன இடையில வந்தண்டு. தேவனர்களை எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம், நீ அதாவது நீ அதை செய்யாதே, அது கிட்டையும் போகாது. குறி கக்க போற ஒரு கிறிஸ்தவனோட எனப்பட்டவனோட நீ சேர்ந்து போனால் அவனுக்கு வார தண்டனை உனக்கும். இவைகள் தேவனுக்கு அருவறுப்பு. ஏனோ தெரியாத பவுல் அந்த கிரேக்க சொல்லலே அந்த குறி சொல்லும் ஆவி என்று அப்போஸ்தலர் 16:16 மலைப்பாம்பின் ஆவி என்று போடப்பட்டிருக்கிறது. ஐ திங்க்
அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லும் ஆவியை உடைய இந்த பாம்பின் ஆவி உடைய ஏன் அப்படி போட்டது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதான் சொல்லலாம். நாங்கள் ஜெபம் பண்ணும் இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து அந்த சரீரம் இல்லாத ஒரு அசுத்தாவி ஒரு ஆள் அந்த குறி சொல்லும் அந்த ஆவிக்கு அந்த குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவி என்ற இடத்திலே கிரைக்க சொல் ஸ்பிரிட் ஆஃப் பைத்தன் மலைப்பாம்பு மலைப்பாம்பின் ஆவி நீ குறிக்காக போகிறாயா இதனிடத்தான் கேட்க போ அதுல முதுகில உட்கார்ந்து அது குறி சொல்லி கொண்டு தெரியும் உனக்கு வேறு இடங்களுக்கும் கொண்டு போகும். சபையானது இந்த நிலையில இன்றைக்கு வந்திருக்கிறது. இத எனி ஹோலினஸ் உள்ளே ஞாயிறு இந்த சூரியனாலே கூடும் கூட்டங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பான ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை குறைச்ச சபைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒரு 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 என்னையாவது இல்லையா நாடுறத தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனின் சச்சனாதி அவன் சொந்த வீட்டார் வேறு யாரும் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய மெய்யான ஆடுகளுக்கு எதிரி கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இருதயம் மாறாதவர்கள் தங்கள் இருதயம் மாறவில்லை என்றும் அறியாதவர்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் யெகோவாவுக்கு அருவறுப்பானவன். இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உங்கள் தேவனாகிய யெகோவா அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய யெகோவாவுக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். பூசாரிகளுக்கு What a thing is அப்படிப்பட்டவர்களோடு சம்பந்தம் கலக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு திருமணத்தில் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஓ அவனுடைய அல்லது அவளுடைய சாபத்து மட்டுமல்ல அந்த குடும்பம் முழுவதிலும் வேலை செய்கிற பயங்கர சாபத்தையும் சேர்த்து நீ உடன்படிக்கை பண்ணுகிறாய் திருமணத்தில். நீ அப்படி செய்கிறதுக்கு உன் தேவனாகிய யெகோவா அனுமதிக்கவில்லை. யாராவது இவைகளை சொல்லலாமா? நாங்கள் கிருபையின் காலம் எங்களுக்கு இது இல்லை. நாங்கள் போகலாம் குறியா காஞ்சனம் பார்க்கலாம் நாங்கள் சூரியம் செய்யலாம் நாங்கள் முண்டங்களை வணங்கலாம் நாங்கள் யாருக்காவது சோமில்லை என்றால் அவர்கள் செய்கிற மாதிரி செய்யலாம் காவடி எடுக்கலாம் அல்லது தீப்பாயலாம் அல்லது என்னவும் செய்யலாம். தேவன் அறிந்து கொள்வார் அவர் இறக்கம் உள்ளவர்
அவருடைய கட்டளைகள் வானங்களிலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அவருடைய கட்டளைகள் தூய்மை, பர்ஃபெக்ட். பாடல் 19, இட்ஸ் பர்ஃபெக்ட். உமது கட்டளைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. சங்கீதம் 119:86, 119:143, 142, யோகனான் 17:17, அவை ஒன்றையும் எடுத்து போட மாட்டேன். இப்ப நான் வாஜி காட்ட ஒரு பகுதி கொஞ்சத்தை எடுத்து வாஜி காட்டினேன். நான் உம்முடைய வார்த்தை அல்லது விதிகள் கட்டளைகள் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை அதான் நான் உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை நிலைநிறுத்தினீர், உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. இன்று வரை அது சுற்றி கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 119:104, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். நாங்கள் கட்டளைகளுக்கு கீழே இல்லை, நாங்கள் கிருபையின் காலம். இப்போதைய கிறிஸ்தவ கூட்டங்களின் வஞ்சிப்பான போதனை, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உணர்வை எது கொடுத்தது? அவர் ஆலோசனை, விதிகள், வழிநடத்துதல்கள், கற்பித்தல்கள், அவருடைய கட்டளைகள், போதனைகள், உண்மை, வார்த்தை, வழிகள். நான் உணர்வடைந்தேன். அடே, எத்தனை பேருக்கு தெரியாது இப்பொழுது நான் வாய்ச்சது குறி சொல்ல போறது மகா பயங்கரமான ஒரு காரியம். அஞ்சனமாக போகிறது, சூனியத்தில் ஈடுபடுகிறது, அழிஞ்சே தீர்வார்கள். ஏன் பேய்கள் அவர்களை விடவே விடாது? யார் யார் எச்சரிக்கப்படுவதற்கு இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை நான் இவற்றை விளங்கப்படுத்தி சொல்ல நான் இன்றைக்கு வரவில்லை. இங்கு வந்ததும் எவ்விதமான வழியிலே வழிநடத்த அவரே தீர்மானம் எடுத்து யார் யார் உலகங்கும் இதை கேட்க போகிறார்கள் அவருக்கு தெரியும். அவர்கள் நினைவுகள், அவருடைய நினைவுகள் தீமைக்கானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானது. எங்களை பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கே அவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அதை நாங்கள் அந்த 19 வாசித்தால் யெகோவாவின் வேதம், வார்த்தை, கட்டளை, விதிகள் குறைவற்றதும், குறைவற்று அவரது வார்த்தையை சிலுவையிலே அடித்து நீக்குவாரா? யேசுவா குறைவற்றவர், அவரே வார்த்தை. இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. யெகோவாவின் சாட்சிகள்
உண்மையும் அறிவற்றவர்களை ஞானியும் ஆக்குகிறது. யெகோவாவின் நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷம் கொடுக்கிறதுமாயிருக்கிறது. யெகோவாவின் கட்டளைகள் எல்லாமே ஒரே காரியத்தை தான், வித்தியாசமா சொற்கள் பாவிக்கப்பட்டிருக்குது. தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது. பேய் வந்து பூந்து சின்ன பிள்ளைகளுக்குள்ளே முகத்தை மாத்தி கண்ணையும் மாத்தி போடும். ஆந்த குஞ்சு குஞ்சல்ல, பெரிய ஆந்த அதனுடைய கண்கள் மாதிரி போயிடும். சிலருக்கு பாம்பின் கண்கள் மாதிரி. நூற்றுக்கு நூறு வீதம் இது உண்மை. அதான் இயேசுவே சொன்னார், உன் கண்கள் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சம் உள்ளதாய் இருக்கும். உன் கண்கள் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் அது இருளாக இருக்கும். ஒழுங்குகள், விதிகள், ஆலோசனைகள், வழிகள், உண்மை, பாதுகாப்புக்கு ஏதுவான வார்த்தைகள், ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டியதற்காக சொல்லும் விதிகள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்கள் வாழ்நாட்களும் நீடித்திருக்கும். இப்ப சில பிள்ளைகள், அது உன்னுடைய பிள்ளை, நான் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், உங்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், ஏனென்றால் நான் கிருபையின் காலத்திலே நான் ஜீவிக்கிறேன். என் போதகர் எனக்கு சொன்னார், யார் நம்புவார்கள்? இன்று வரை இப்படிப்பட்ட பயங்கரமான வஞ்சிப்பு அமெரிக்கா, கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவர்கள் போதித்து வெளியிட்ட புத்தகங்கள், செய்தி வீடியோ எல்லாம் நிறைந்து வஞ்சிப்பான போதனைகளும் கட்டளை இல்லாத வாழ்க்கையும் செய்தியற்ற வாழ்க்கை. யேசுவா கொண்டு வந்த செய்தியை தூக்கி அறிந்து, ராஜ்யத்தின் செய்தியை, மனம் திரும்புதல் இல்லாமல் தங்களுக்கு விருப்பமான இந்த கிறிஸ்மஸ் முழு பெரும் கொண்டாடுறான். முழு புறஜாதியும் அது கொண்டாடும்படிக்கு வேத புத்தகத்தில் இல்லை. சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்தான் சவுல் ராஜா. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொல்லும்படிக்கு அழித்து போட அமலேக்கர்களுடைய அதை சொல்ல, அவன் அதுக்கு கீழ்படியாமல் சில கொழுத்த ஆடுகளை வச்சது பலிக்கு பலி செலுத்துவான். பலி செலுத்த தேவையண்டா சொல்லி இருப்பாரு. சில கொழுத்தாடுகளை எடுத்து வை, பலி செலுத்தி போட்டு நீங்கள் போட்டு நல்லா வாங்கலாம், வயிறு நிரம்ப சாப்பிடலாம். Receive the blessings. Yavareka Yehovah Mayavareka Yair Yehovah Panaviliyaka Vyuneka ஈசாய் யெகோவா பணவ் எலியக்கமைசமைக்கா ஷலோம். யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பானாங்க. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச்சு உங்களுக்கு கிருபையாய் இருப்பாராங்க.
யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பெயரில். ஓகே, டைம் இஸ் அப் நவ். காட் வில்லிங், வி வில் கண்டினியூ டுமாரோ. அவர் கொடுத்த இந்த வார்த்தைகள், ஒழுங்குகள், கட்டளைகள், விதிகள், ஆலோசனைகள் அவருடைய உண்மை. அவர் வாயினால் வந்த உண்மை. சரி, சில கட்டளைகள் யூதர்களுக்கு புறம்பாக, ஆசாரியர்களுக்கு, அவர்கள் வாழ்க்கையிலே ஆராதனை செய்யும் நேரத்திலே கடைபிடிக்க வேண்டியது, அந்தந்த நேரத்திலே செய்ய வேண்டியது. எல்லா கட்டளையும் எல்லாருக்கும் பொருந்தாது. பல கட்டளைகள் புதிய ஏற்பாடு உடன்படிக்கையிலே போடப்பட்டிருக்கிறது. 10 கட்டளை ஒன்றாக இருமடப்படவில்லை. அது நித்தியத்துக்குமாக சகல மனுஷர்களுக்கும். ஓய்வு நாளை அனுசரிப்பது யூதர்களுக்கு அல்ல, ஓய்வு நாள் மனுஷனுக்காய் உண்டாக்கப்பட்டது, யூதர்களுக்கு அல்ல. யேசுவ சொன்னார், சபத் வாஸ் மேட் ஃபார் மேன். சபத் வாஸ் மேட் ஃபார் மேன். அது கீழ்ப்படிந்து அனுசரிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். அவர்கள் தேவனை அறியாமல் இருக்கலாம். ஏசாயா திகதர்சி 58 சொன்னான், அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்டார்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தே தீருவார். Read chapter 58 of Isaiah. Anyway, we say to God willing, bless you all. Bye for now.